பேரன்பு மிக்க காதோடு தான் யூடியூப் சேனல் வருகின்ற அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி தாலுக்கா மாத்தூர் அருகில் இருக்க கொத்தூர் என்ற கிராமத்துக்கு போய் ஒரு நல்ல விவசாயம் பார்த்துருக்கோம். வெங்கடபதி வயசு 50, நல்ல இளைஞராக இருக்கிறார். அவருடைய கிட்டத்தட்ட 30 ஏக்கர் நிலத்தில் பயிர் வச்சுருக்காரு. அப்படி பயிர் வைக்கிறப்போ சந்தனம் மிக அருமையாக இருந்திருக்கு. அதை பார்த்துட்டு நாம் இன்றைக்கு பதிவு பண்ணி யூடியூப் சேனலில் வருகின்ற அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நாம் வந்து இன்றைக்கி திருத்தணி கிட்ட ஒரு ஊர் வந்திருக்கோம். கொத்தட்டைன்னு ஒரு ஊர், கொத்தூர்னு ஒரு ஊர். மிக அற்புதமான ஒரு ஊராக இருக்குது. மலை சார்ந்த ஊராக இருக்குது. நல்ல செம்மண் பூமி உள்ள நிலமாக இருக்குது. இங்கே வந்து மிக அற்புதமான ஒரு விவசாயி சந்தி வச்சுருக்கோம். சந்திச்சுட்டு அவரோடு கூட நாங்கள் எங்கள் குழுவை வந்து நாங்கள் பேசியிருக்கோம். தம்பி கோபால், நண்பர் அசோக் அவங்க எல்லாம் வந்து நாங்கள் வந்திருக்கோம். அவரோட கூட பார்த்து பேசியிருக்கோம். மிக அற்புதமான ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வு வந்து எங்கள் வாழ்க்கையில் ஒரு ஐயா வணக்கம். உங்கள் தோட்டத்தை சுற்றி பார்க்குறப்ப சந்தன மரங்கள் நிறைய இருக்குது. ஆமாம் சார். இது எவ்வளோ மரம் இருக்கும் இங்கே? 100 மரம் இருக்குது சார். நீங்களே வச்சதா இல்லது இயற்கையாக இருக்குதா? இல்லை, நானே வச்சிருந்தோம். காசு கொடுத்து வாங்கியாந்து வச்சு? ஆமாம். ஒரு மரம் எவ்வளோ கொடுத்து வாங்கியாந்தீங்க? ஒரு செடி 50 ரூபாய் கொடுத்து வாங்கினோம் சார். அதுவும் ஆந்திராவில் தான்? ஆமாம், 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷம் ஆச்சு. ஆமாம் சார். இது வந்து நல்லா வளர்ந்துருக்குல்ல? நல்லா வந்துருங்க. அது ஒன்று. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சந்தனம் வைக்கணும்னா அதுக்கு வந்து அனுமதி வாங்கணும். ஒன்று ரெண்டு, அனுமதி வாங்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய நிலத்தில் சர்வே நம்பரில் வியோ வாண்ட என்ன பண்ணோம், ஆ பதிவேடு ஏ பதிவேடுன்னு சொல்லுவாங்கள்ல, அதை பதிவு செய்யணும். அப்படி பதிவு பண்ணிடுறீங்களா? இல்லை பண்ணல. அது பண்ணுங்க. பண்ணிங்கன்னா பின்னால் வெட்டு வப்போ உங்களுக்கு பயன்படும். அது ஒன்று. அதுக்கடுத்து வந்து இதை கூட ஏதாவது ஒட்டு செடி இருந்தால் தான் வரும். ஒட்டு செடி இல்லைனா இது வராதுன்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் இதுக்கு ஒட்டு செடி என்னென்ன செடியாக வச்சுக்கிறீங்க? இங்கே வந்து இது இருக்குது, சாத்துக்குடி இருக்குது. ஒட்டு செடியாக சாத்துக்குடி? சாத்துக்குடி இருக்குது. அது பக்கத்தில் சாத்துக்குடி இருக்குது. இப்போ வைக்கிறது வந்து பக்கத்தில் கொய்யா வச்சுருக்கேன். சந்தன மரத்தார் கூட வந்து சாத்துக்குடியும்
கொய்யா துவரை இருக்கு, கொய்யா துவரை இருக்கு, இதெல்லாம் கூட தான் வச்சிருக்கீங்க. அதனால இது வச்சிருந்தால வந்து செடி நல்லா வருது உங்களுக்கு, சரிங்களா? அது மாதிரி சந்தன மரம் வைப்பதில் மிக நல்லா இருக்குது. நான் பார்க்குறப்ப சந்தன மரங்களும் மிக நல்ல முறையில் இருக்குது. உங்களுடைய வாழ்த்துக்கள், நன்றி.